புதுக்கோட்டையில் இருந்து சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல தனியார் பேருந்துகளில் அரசு பேருந்து கட்டணத்தை விட மூன்று மடங்கு கூடுதலாக வசூலிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊரில் இருந்து மீண்டும் மக்கள் திரும்பி வருகின்றனர் நேற்று புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் குவிந்தனர் ஆனால் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் மணிக்கணக்கில் அவர்கள் காத்திருந்தனர் இதனை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் அரசு பேருந்து கட்டணத்தை விட மூன்று மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலித்துள்ளனர் இதனால் புதுக்கோட்டை பகுதியில் இருந்து சென்னை கோவை திருப்பூர் மற்றும் கரூர் செல்ல வேண்டிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர் அங்கேயும் பஸ் கிடைக்கல சரி புதுக்கோட்டையில இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முக்காம நேரமா வெயிட் பண்றோம் பஸ் எதுவும் இல்ல கூட்டம் இல்ல அந்தல இருந்து கூட்டமா தான் இருக்கு எங்களால லேடிஸ்க்கு நல்லா ரன்னிங் பண்ணி ஏற முடியல பஸ்ல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது ரஷ்ஷாக தான் இருந்துச்சு பஸ்ஸு அங்கேருந்து ஆறு மணி கிளம்புனாலே நாங்கள் எட்டு மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்து வரணாங்களே பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பஸ்ஸு கூட வரல சென்னை பஸ்ஸு அதான் என்ன வருமா என்னன்னு தெரியல பார்த்துக்கிட்டு நிற்கிறோம் கவர்மெண்ட்டில் கரெக்டாக தான் இருக்குது ப்ரைவேட்டில் தான் எல்லாம் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி நூறுரூவாங்கிறாங்க டிக்கெட்டு பஸ்ஸு ஒன்றையுமே காணுமே ஒரு பஸ்ஸு கூட வரலையே மேலும் இன்று பணிகளுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கும் செல்ல வேண்டிய கட்டாயத்தால் ஒரே நேரத்தில் பயணிகள் ஊர் திரும்பினர் இதனால் பல நகரங்களில் பயணிகள் கூட்டத்தால் பேருந்து நிலையங்கள் திணறின இதுபோன்ற விழா காலங்களில் அரசு கூடுதல் பேருந்துகள் இயக்குவதை முறைப்படுத்த வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்